கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நமது தமிழகம் முழுவதும் பொங்கல் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி இவைகளை நாம் பெருமையாக நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமாக தமிழ் பண்பாட்டு கலாச்சார உழவின் தொழில் விழாவாகிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்று இரண்டு பேர் இந்த கேள்வியை இடம் கேட்டுவிட்டார்கள். எனவே இந்த கேள்விக்கு விடையாகவே இந்த மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். பொங்கல் விழா நாம் கொண்டாடலாமா? இதற்கு என்ன விடை? கொண்டாடலாம், கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரே வரியில் நாம் விடையை சொல்வது சரியல்ல. விளக்கத்தை சொல்கிறேன், விடையை நீங்களே சொல்லுங்கள். முதலிலே இந்த பொங்கல் விழா, இது ஒரு தமிழ் மக்களுடைய, தமிழ் இனத்தினுடைய, தமிழ் மொழி பேசுகின்ற நம்முடைய விழா. நாம் கிறித்தவர்கள் என்பதனால் தமிழ் மொழியை பேசாமல் விட்டு விடுகின்றோமா? அல்லது தமிழ்நாட்டவர் என்ற ஒரு அடையாளத்தை நாம் இழந்து விட்டோமா? நிச்சயமாக கிடையாது. நாம் கிறித்தவர்களாக மாறினாலும் தமிழர்களே. இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழோடு தங்களை இணைத்து கொண்டார்கள், ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். பெஸ்கி, அவருடைய பெயர் ஜோசப் பெஸ்கி, இத்தாலி நாட்டுக்காரர். ஆனால் தன்னுடைய பெயரையே அவர் மாற்றி வைத்துக் கொண்டார். முதலிலே அவருடைய பெயர் தைரியநாதர். தைரியநாதர் என்பது தைரியம் என்ற வார்த்தையானது வடமொழி கலந்த, சமஸ்கிருதம் கலந்த மொழி. அன்புக்குரியவர்களே, தமிழ் தனித்த ஒரு மொழி. எவ்வாறு கடவுளை நாம் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, அவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல என்று கடவுளை சொல்வது போன்று நம்முடைய தமிழ் மொழியையும் அதே போன்று நாம் சொல்லலாம். தமிழ் மொழி எங்கே தோன்றியது, எப்பொழுது தோன்றியது, இன்னும் சரியாக அறுதியிட்டு உறுதியாக ஒரு கணக்கை, ஒரு ஆண்டை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. காரணம், அது தோன்றிய வரலாறு என்பதே இன்றைக்கு இல்லை. அந்த அளவுக்கு மூத்த குடி மக்களாக முதல் மொழியாக தமிழ் இருக்கிறது. அது எப்பொழுது முடியும்? முடியவே முடியாது. எனவே இந்த தமிழ் என்ற வளமையான மொழியிலிருந்துதான் மற்ற மொழிகளே வந்திருக்கிறது. அதற்கு அறிவியல் பூர்வமான நிரூபணமான உண்மை. எனவே இப்பொழுது என்னவாயிற்று? மற்ற மொழிகள் இந்த தமிழ் மொழிக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு மாற்ற நிலை மாறிவிட்டது. நேற்றைய தினம் கூட நம்முடைய பிள்ளைகள் ஏறக்குறைய 42 பேர், நம்முடைய குளூனி அருட்சகோதரிகள் நடத்திய ஒரு நாள் மறைக்கல்வி நாள் என்ற ஒரு நாளுக்கு சென்று வந்தார்கள். மிகச் சிறப்பாக பங்கெடுத்தார்கள், மிக மிக சிறப்பாக அதை நடத்தினார்கள். அந்த பிள்ளைகளிடம் வரவேற்று உங்களுக்கு கடவுளுடைய ஆசிரியரை கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஒரு சிறிய படத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். ஒரு நினைவு பரிசு மாதிரி கொடுத்தேன். அதில் என்ன எழுதியிருக்கு படி அப்படின்னா, ஒரு ஆள் கூடாத எல்லாம் தடுமாற்றம். எந்த கிளாஸ்லேருந்து, ஒன்றாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆறாம் வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்பொழுது 6 வகுப்பு, 7 வகுப்பு, 8 வகுப்பு பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியவில்லையே என்று உள்ளுக்குள்ள வேதனை. ஆனால் வெளியிலே நாம் அதை வேதனை கழுவி காட்ட முடியுமா? அது ஒரு ஃபேஷன். அதனால் ஐயையோ தமிழ் இன்னும் படிக்க தெரியலையே, ஏன்னா இவங்கள்லாம் இங்கிலீஷ்காரங்க, இங்கிலீஷ் இதுலேருந்தே இவங்கெல்லாம் படித்து பிறந்தவங்க, தமிழ் படிக்க தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிலையை வெளிநாட்டுக்காரர்கள் உணர்ந்தார்கள். தைரியநாதர் அப்படின்னு அவர் பேரை வச்சுக்கிட்டார். இந்த தைரியம் கூட சமஸ்கிருத வார்த்தை, மாத்து. பிறகுதான் தைரியத்துக்கு என்ன சரியான தமிழ் வார்த்தை? வீரம். நாதர் அதுவும் ஒரு வடமொழி கலந்த ஒரு வார்த்தை, நாதா அப்படின்ற அந்த புராணங்களில் வரக்கூடிய வார்த்தைகள், அதையும் மாத்து. முனிவர்,
ஆக தைரியநாதர் என்று சொல்லக்கூடிய வடமொழி கலந்த அந்த வார்த்தையை மாற்றி அவர் வீர மா முனிவர் என்று தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, அது தமிழ். அந்த தமிழினுடைய தொன்மையையும் வளமையையும் பழமையையும் அவர் கண்டு இந்த தமிழுக்கு அகராதி எழுதினார். அது வரைக்கும் ஒருத்தனும் அகராதி எழுதலை. ஏனென்றால் இந்த தமிழை யாரும் அந்த அளவுக்கு வெளியிலே கொண்டு போகவில்லை. எனவே மற்றவர்களுக்கும் இது உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகராதியை முதன் முதலாக தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு கொடுத்தது யார் என்று சொன்னால் வீரமா முனிவர் தான். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் உணர்வு, மானம் என்பதெல்லாம் ஊறி கிடக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தற்போது இருக்கின்ற சூழலிலே இந்த தமிழ் இன உணர்வு, திராவிட உணர்வு, இதையெல்லாம் நாம வளர்த்து கொள்ளவில்லை, நம்ம தூண்டி விடுறாங்க. எனவே இப்படி தூண்டி விடுகின்ற பொழுது மொழி, இனம், உணர்வு, இது போன்ற கலாச்சாரங்கள் ஓங்கி வரக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பொங்கல் விழா என்பது முதன் முதலாக கலாச்சாரத்தினுடைய, பண்பாட்டினுடைய விழா. இந்த பண்பாட்டின் விழா என்ற அடிப்படையிலே இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் என்ன சொல்கிறது, இன்றைய உலகில் திருச்சபை என்ற ஒரு கொள்கை திருட்டனுடைய எண்ணிக்கை நம்பர் 53 சொல்லுகிறது, இந்த கலை கலாச்சார பண்பாடு இவைகளை ஆங்காங்கே இருக்கக்கூடிய இனத்து மக்களுடைய வாழ்வோடு இணைத்து கொண்டாட வேண்டும், அதுதான் திருவழிபாடு என்று சொல்லப்பட்டது. இதே ஆலயத்திலே இந்த பீடம் எங்கே இருந்தது, பின்பக்கமாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு காலகட்டத்திலே அப்படி இருந்தது. இந்த பீடம் இன்றைக்கு இது முன்பக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே ஆலயத்திலே ஒரு காலத்திலே பொங்கல் என்பது பேசப்படாமல் இருந்திருக்கலாம். மூன்றாஜா பொங்கல் இருக்கு, அந்தோனியார் பொங்கல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த தமிழ் பொங்கல் என்பது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதை உணர்ந்து திருச்சபையே சொல்கிறது, இந்த மாதிரியான கலாச்சார கூறுகளை எல்லாம் நாம் இணைத்து கொண்டாட வேண்டும், அதுதான் வழிபாடு என்று சொல்கிறது. மேலும் இந்த சமுதாயத்திலே கிடைக்கக்கூடிய தூய்மை, உண்மை, இது போன்ற நன்மைகளை எல்லாம் திருச்சபை கொள்கை திரட்டு 3 எண்ணிக்கையிலே சொல்லப்படுகிறது. இவைகளையெல்லாம் நாம் இறை பணியிலும் இறை வழிபாட்டிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மிக அதிகமான விதத்திலேயே விருப்பம் தெரிவிக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் கொண்டாடுகின்ற இந்த விழாவை திருச்சபையே என்ன சொல்கிறது, இந்த பண்பாட்டை நம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டாடுவதுதான் தமிழ் திரு அவை என்ற ஒரு கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாக இருக்க முடியும். எனவே இந்த பண்பாடு கிறிஸ்துவத்தோடு இணைந்து, கிறிஸ்துவ பண்பாடோடு கலந்து நாம் கொண்டாட வேண்டும் என்று முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பாருங்கள், இந்த பொங்கல் விழா நன்றியின் வழிபாடு. நன்றியின் வழிபாடு, வேறு எந்த ஒரு தமிழ் கலாச்சார விழாவும் நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே, எந்த ஒரு இந்து சமய விழாவும் நம்முடைய இந்த தமிழ் மண்ணிலே இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படவில்லை. எந்த மதத்திற்கும் இது சொந்தமான ஒரு விழா அல்ல, எல்லோருக்கும் உரிய விழா. காரணம் என்ன, எல்லோருக்கும் சூரியன் உதித்து கடவுள் ஒளி கொடுக்கிறார், உணர்வு கொடுக்கிறார், உயிரளிக்கின்றார். எல்லோருக்கும் கடவுள் உணவு கொடுத்து நம்மை வாழ்விக்கின்றார், வளப்படுத்துகின்றார். இதில் யாராவது சாப்பிடாதவங்க இருக்கிறீங்களா? இதில் யாராவது சூரிய வெளிச்சத்தையும் ஒளியும் வாங்காமல் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தாக்கா அவங்க இந்த விழா கொண்டாட தேவையில்லை. ஆனால் இது ரெண்டையும் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த விழாவை நாம் கொண்டாடுவதற்கு உரிமையுடையவர்கள், கண்டிப்பாக கடமைப்பட்டவர்கள். எனவே சூரிய அந்த வெளிச்சம், ஒளி என்பதை உணர்ந்து இந்த கால்நடைகள் கொண்டு உழவு தொழில் செய்து கொண்டாடுகின்ற மக்கள் பண்பாட்டு விழாதான் இந்த நன்றியின் விழா, பொங்கல் விழா. எனவே இந்த உழவு தொழில் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற உணவிற்காக நன்றி சொல்வோம். சூரியன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட உயிருக்காக, வெளிச்சத்திற்காக, ஒளிக்காக நன்றி சொல்வோம்.
கால்நடைகள் இந்த இயற்கையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இது எங்கே இருக்கிறது? விவிலியத்திலே என்று சொன்னால், தொடக்க நூல் முதல் அதிகாரம் 31 வசனத்திலே நாம் படிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து விட்டார். கடைசியாக என்ன அவர் சொல்கிறார்? தனக்கே சொல்லிக் கொள்கின்றார், எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தன. எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தன. எனவே இயற்கை நன்மைத்தனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, அடையாளமாக, கடவுளுடைய நன்மையை நமக்கு கொடுக்கின்ற வழியாக இருக்கிறது என்பதனால், இந்த நன்றியின் வழிபாடு இந்த இயற்கையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு நன்றி சொல்கின்ற ஒரு வழிபாடாக இருக்கிறது. எனவே இது நன்றியின் விழா, நன்றியின் வழிபாடு. கொண்டாட வேண்டுமா வேண்டாமா நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, முதற்கனி விழா. இந்த பொங்கலானது இப்பொழுதெல்லாம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் பொங்கல் தான், ஆனால் அப்பொழுதெல்லாம் எல்லாம் நேச்சுரல் இயற்கையான பொங்கலாக இருந்தது. காரணம், வயல்வெளிகள் இருந்தது, இயற்கையாக இருந்தது. இன்றைக்கி எங்கே வயல்வெளி இருக்குது? மாடியில் தோட்டம் வைக்கிறான், இதுதான் ஆர்டிஃபிஷியல். ஆனால் அன்றைக்கு தோட்டம் தோட்டமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கட்டடமாக கட்டி எல்லா இடத்துலையும் நிறச்சி வச்சிட்டோம். தேவைதான், நம்ம என்ன செய்கிறது? நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்க? நான் நீங்களும் தான் கட்டின்னு இருக்கீங்க. தேவை கட்டுகின்றோம், வேறு வழி இல்லை. எனவே அன்றைக்கு அது இயற்கையாகவே இருந்த ஒரு நிலம், உழவு, வாழ்வு என்பதெல்லாம் இருந்தது. எனவே புதிய நெல்லை நிலத்திலிருந்து அறுவடை செய்து அந்த நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசியை புதிய பானையில் இட்டு புதிய ஆடை உடுத்தி அன்றைக்கு பொங்கல் கொண்டாடினார்கள். இன்றைக்கு இதை நாம் கொண்டாட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம், இந்த பொங்கல் விழா என்று சொன்னாலே அன்றைக்கு மட்டும் நாம் நெருப்பை பார்க்கின்றோம், இல்லாட்டினா எல்லாம் கேஸ் ஸ்டவ் தான். அன்றைக்கு மட்டும் நாம் இந்த அரிசியை பானைகளை இட்டு நாம் சமைக்கின்றோம். மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த பாத்திரத்தில் வைத்து குக்கரில் வச்சு உசு உசுன்னு எடுத்துடுறோம். மற்ற நாட்களிலே இந்த பானையை நாம் கண்ணால் கூட பார்க்க முடியறது இல்லை. புதிய ஆடை, இப்பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய ஆடை தான். ஏனென்றால் கண்ணை திறந்து கண்ணை மூடி பிரித்தாக்க போதும், எங்கே பார்த்தாலும் ஒரே கடையாக தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அது விழா, அது மகிழ்ச்சி, சந்தோஷம். புத்தாடை எப்பொழுது கிடைக்கும் என்று பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக அது இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த விழா இயல்பான விழா, முதற்கனி விழா. இதை நாம் விவிலியத்திலேயும் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், 2 சாமுவேல் புத்தகம் 21:9 வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனம் எல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வரும், எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 21:9 ஏப்ரல் மாதத்திலே பார்லி தானியத்தையும் மே மாதத்தில் கோதுமை தானியத்தையும் அவர்கள் அறுவடை செய்தார்கள். இந்த தானியங்களை அவர்கள் அறுவடை செய்தார்கள். எனவே இது அறுவடையின் ஒரு விழாவாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், இணைச்சட்ட நூல் 16:15 பாருங்கள், இந்த அறுவடை கிடைத்ததனால் செல்வம் உள்ளவன் பணக்காரன் என்ன செய்கின்றான்? நெஞ்சே மகிழ்ந்து கொண்டாடு. 2 பெரிய ஒரு கலத்திலே இந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டேன், இன்னும் ஒன்று கட்டுவேன் என்று இதையே அவன் கடவுளாக நினைத்து என்ன செய்கின்றான்? அவன் கொண்டாடுகின்றான். கடவுளை மறந்து விடுகின்றான். அந்த தானியம்தான் அவனுக்கு கடவுளாக மாறுகிறது, காசே கடவுளாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்கின்றார், அறிவிலேயே ஸ்டூபிட், இன்னைக்கு நீ நைட்டே சாக போற, நாளைக்கு உனக்கு நீ சேர்த்து வச்சதெல்லாம் வருமா? வராது. எனவே கடவுளை மறக்க கூடாது. அதுதான் இணைச்சட்டம் 16:15 சொல்லுகிறது. 7 நாட்கள் அவர்கள் விழா கொண்டாடுகின்றார்கள். எதற்காக கொண்டாடுகிறார்கள்? கடவுள் உன் நிலத்தின் விளைச்சலை ஆசீர்வதித்து அளித்ததனால் அந்த விழாவை நீ கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமும் 23:10 பாருங்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம் இதுதான் வந்தது, நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது விளைச்சலின் முதல் கட்டினை குருவிடம் கொண்டு செல்ல வேண்டும், அவர் அதை ஆராதித்து பலியாக்கி கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார். எனவே கடவுளை மறக்காத ஒரு நாள் முதற்கனி விழா.
எண்ணிக்கை நூல் 28:26 மிக தெளிவாக சொல்லுகிறது. அறுவடை விழா முதற்கனி நாள் என்று இந்த விழாவானது பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்டது இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, முதல் கனி கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக சிறப்பான விதத்திலே அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பயண நூல் 13:12 இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு முதற்கனி, அந்த முதற்கனியாக பிறந்த இயேசுவை லூக்கா 21:22-24 உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். முதற்கனியாகிய தலைப்பேரான அந்த குழந்தையை கடவுளுக்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். எனவே முதற்கனி, தலைப்பேறு இவைகளெல்லாம் கடவுளுடைய கொடையாக நினைத்து கடவுளுக்கே அர்ப்பணித்து கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விழா தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். மற்றவைகள் எல்லாம் புராணங்கள், சமய நம்பிக்கைகள், இவைகளை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்பட்டது. ஆனால் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் உண்மைகள் இவைகளின் அடிப்படையில் தான் இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட விழாவை நாம் கொண்டாட வேண்டுமா, கொண்டாட வேண்டாமா? நாம் தமிழரா, தமிழ் மொழிக்கு உரியவரா, தமிழ் பேசுகின்றவரா, இந்த நாம் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்களா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பொங்கல் விழா நாம் கொண்டாட வேண்டும் தான். எனவே தான் இங்கே கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், முதற்கனி விழாவை கொண்டாடவும், பண்பாட்டை சிறப்பிக்கவும் இறைவன் இந்த அற்புதமான ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே உள்ளத்தளவிலே மகிழ்ச்சியை வளர்த்து கொள்வோம். நம்முடைய உடல் அளவிலே நம்முடைய உடல் சுகத்தையும் உடல் நலத்தையும் வளர்த்து கொள்வோம். என்றும் இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக, நன்றியின் மக்களாக நாள்தோறும் வாழ இறையருள் வேண்டுவோம். ஆமென்.